ஹலோ வீவர்ஸ், சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள், தக்காளி, வெங்காயம், நூக்கல் கட் பண்ணி எடுத்துருக்கலாம், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், மாங்காய் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கி வச்ச பூண்டை வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். இப்போது காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். காய் நிறைய காய்கள் கலந்து போட்டாலே சாம்பார் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காய்கள்லாம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. நிறைய காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோம்னா அந்த சத்தெல்லாம் சாம்பாரில் இறங்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மாங்காய் அளவு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பை அந்த காய் அதில் போட்டுடுறேன். நல்லா கலக்கி விடுவோம். பாருங்கள், சாம்பார் கொதி வந்துடுச்சு. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஒரு புளி ஊற்றி ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். 2 கொதியிலையும் சூப்பராக ரெடி ஆகிடும். கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிட்டு இறக்கிடலாம். சுட சுட சுவையான சாம்பார் ரெடி. பாருங்கள், இதுமாரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.